ஆஸ்ட்ரோ டெம்பிள்ஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய அன்பு வணக்கம். ஓம் காஞ்சி வாசாய வித்மஹி சாந்த ரூபாய தீமஹி தன்னோ சந்திரசேகரேந்திர பிரச்சோதயா. ஆஸ்ட்ரோ டெம்பிள்ஸ் டிவி என்பது ஜோதிடம், எண்கணிதம், வாஸ்து மற்றும் கோவில்களின் சிறப்புகளை வெளியிடும் ஒரு சேனல். பார்த்து சப்ஸ்கிரைப் செய்து பயனடையும்படி கேட்டுக்கொள்கிறேன். இந்த பதிவுல நம்ம பார்க்க இருக்கிற பரிகாரம் ரொம்ப ஒரு முக்கியமான பரிகாரங்க. வீட்டுல நிம்மதியே இல்லைங்க, எப்ப பார்த்தாலும் ஹஸ்பண்ட்குள்ள சண்டை, எங்களுக்குள்ள சண்டை வந்துட்டே இருக்குங்க. ஈகோ ப்ராப்ளமா என்ன சமாச்சாரம்னு தெரிய மாட்டேங்குது. ஆனா எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருக்கும், மனசுல நிம்மதி இல்லை, வீட்டுல நிம்மதி இல்லை அப்படின்னு சொல்றவங்களும் சரி, ஹஸ்பண்ட் ஒரு இடம் ஒய்ஃப் ஒரு இடங்க தனியா பிரிஞ்சிருக்கங்க, டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணல ஆனாலும் பிரிஞ்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நிலைமையை வந்து நம்ம வந்து மாத்தணும். அதுக்குண்டான பரிகாரம் தாங்க இப்ப நான் சொல்ல இருக்கிறது. இந்த பரிகாரம் நீங்க கண்டிப்பா செஞ்சீங்கன்னா இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள இருக்கிற பிரச்சனை, சாதாரண பிரச்சனைன்றது தப்பில்லை. ஏன்னா அது பிரச்சனை உங்களுக்குள்ள வாக்குவாதம் சண்டைன்னு இருந்தாதான் அன்யோன்யம் கூடும். ஆனா ரொம்ப அது வந்து பெரிய பெரிய அளவுல போகக்கூடாது. இன்னொருத்தர் பஞ்சாயத்து வந்து பண்ணக்கூடாது. உங்களுக்குள்ளே நீங்க முடிக்கிற மாதிரி இருந்தா அதை பத்தி கவலை இல்லை. ஆனா இன்னொருத்தர் கூட இவங்க அம்மா அப்பாவோ இல்ல அவங்க அம்மா அப்பாவோ வெளியே வந்துச்சாங்களோ இவங்கெல்லாம் வந்து அந்த பிரச்சனையை வந்து கேட்டாங்கன்னா அது தீர்க்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அது பெரிய அளவுல பிரச்சனை. ஸோ அது வந்து அது வரைக்கும் நம்ம விடக்கூடாது இல்லையா. அதுக்கு இந்த பரிகாரத்தை நீங்க செஞ்சீங்கன்னா கண்டிப்பா அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல சக்சஸ்ஃபுல்லாகவே முடியும். பிரிஞ்ச கணவர் மனைவி வந்து ஒன்னா சேருவாங்க. என்ன பரிகாரம் அப்படின்னு கேக்குறீங்களா? முழுமுதற் கடவுள் விநாயகர். அந்த விநாயகர் வந்து பல வடிவத்துல பல இடத்துல பார்த்த இடத்துல வந்து குளக்கரை எடுத்தாலும் சரி, அரச மரம் எடுத்தாலும் சரி, ஆலமரம் எடுத்தாலும் சரி, வில்வ மரம் எடுத்தாலும் சரி, வன்னி மரம் எடுத்தாலும் சரி, இல்ல ஒரு வீட்டோட காம்பவுண்ட் சோர்ல எடுத்தாலும் சரி, மூணு சந்து ரெண்டு நாலு சந்து கூட இடமா இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலயும் வந்து விநாயகர் வந்து இருப்பாரு. அந்த விநாயகர் வந்து முழுமுதற் கடவுள் அப்படின்ற பேரு. நம்மளோட காரியங்கள் எல்லாமே வந்து தரங்கள் இல்லாம சேர்த்துக்கிட்டால் தான் அதுக்கு விக்னேஸ்வரன் அப்படின்னு ஒரு பேர் உண்டு. ஸோ இந்த விநாயகர் வந்து நம்ம வழிபடணும். எப்படி வழிபடணும், எந்த விநாயகருக்கு வழிபடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வில்வ மர விநாயகர், வில்வ மரத்தடியில் இருக்கிற விநாயகருக்கு. சித்திரை நட்சத்திரம் என்னைக்கு வருதோ, நீங்க கேலண்டரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சித்திரை நட்சத்திரம் என்னைக்கு வருதோ அன்னைக்கு இந்த பரிகாரத்தை நீங்க செய்யணும். அது எந்த நட்சத்திரக்காக இருந்தாலும் செய்யலாம். சித்திரை நட்சத்திரம் அன்னைக்கு ஒரு மளிகை சாமான் என்ன பண்ணீங்கன்னா ஒருத்தருக்கோ ரெண்டு பேருக்கோ மூணு பேருக்கோ உங்க சக்தி என்னவோ அந்த சக்திக்கு உட்பட்டு மளிகை சாமான வாங்கி ஒரு ஏழைக்கு நீங்க தானமா கொடுங்க. கொடுத்துட்டு அந்த வில்வ மரத்தடியில் இருக்கிற விநாயகருக்கு நீங்க 7 9 இந்த பிரதட்சணத்தை நீங்க பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணிட்டு நீங்க வாங்க. சித்திர நட்சத்திரம் மன்னிக்க நீங்க செஞ்சுட்டே வாங்க. அந்த கணவன் மனைவியில் இருக்கிற பிரச்சனை, தேவையில்லாத பிரச்சனை, என்ன காரணம்னு தெரியாது, சட்டுன்னு கோபம் வந்துடும், இந்த மாதிரி பிரச்சனை பிரிஞ்சு இருக்கிறவங்க இவங்களுக்கு எல்லாமே வந்து அவங்களுடைய நிலைமை மாறி ரெண்டு பேரும் ஒத்துமையா இருப்பாங்க. இதை நீங்க செய்யுங்க, விநாயகர் வந்து உங்களுக்கு நிச்சயம் அருள்வாருங்க. நன்றி, வணக்கம்.